கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோவில் கலசங்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். விருதாச்சலத்தில் அமைந்துள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கடந்த மார்ச் 1ஆம் தேதி அம்மன் சன்னதியின் ராஜகோபுரத்தில் இருந்த 3 கலசங்கள் திருடப்பட்டன. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் தலைமையிலான தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையனை தேடி வந்தனர். இதைத் தொடர்ந்து அரியலூரைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடம் இருந்த 3 தங்கமுலாம் பூசப்பட்ட கலசங்களை மீட்டனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.